இப்போ இந்த ரவுண்ட் என்னன்னா, நாங்கள் இப்போ படம் வரும், அது 10 செகண்டுக்கு தான் இருக்கும். இது ஒரு பசர் ரவுண்டு. நான் கேள்வி கேட்டதுக்கப்புறம் தான் நீங்கள் பசர் அழுத்தணும். யார் வந்து பசர் அழுத்துறாங்களோ அவங்க வந்து பதில் சொன்னாங்கன்னா பாயிண்ட் அவங்களுக்கு, தப்பாக சொன்னாங்கன்னா பாயிண்ட் ஆப்போசிட் டீமுக்கு போயிடும். இது ஸ்டார்ட் மியூசிக். ஏய் ஸ்டார்ட் மியூசிக்கா? இந்த ரவுண்ட்லயும் 3 பாயிண்ட் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. யோ, என்ன நிகழ்ச்சி வந்திருக்குன்னு தெரியாம ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இல்ல, அதே மாதிரி ஒரு நிகழ்ச்சியில பார்த்தேன், ஒரு புள்ள வந்து வயித்துல பெல்ட்டை கட்டி பசர் மேல கை இருக்கட்டும், ஸ்கிரீன் மேல கண்ணு இருக்கட்டும், அந்த மாதிரி பார்த்தேன். ஒருவேளை சரி, அதே வயித்து மேல பெல்ட் கட்டுறாங்க, இங்க தானே கட்டுவாங்க பெல்ட். அவங்க அவங்களுக்கு எங்க தோணுதோ அங்க கட்டிக்கிடுவாங்க. சரி, உங்களுக்கான முதல் பாயிண்ட்டுக்கான முதல் பிக்சர் இதோ. பொருட்கள், முகங்கள், கலர்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிக்கோங்க. அண்ணே, அமைக்கி விட்டு போயிடவான்றேன். உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், ராமர் குழந்தைகள் எத்தனை இருந்தது? ஓகே, பசர் வந்து இங்க எழுத்திருக்காங்க. நாங்க அமுக்கும் போது அங்க எரியுதுங்க. நாங்க அமுக்கினா இப்ப இங்கதான் எரியுது, நல்லா தெரியுது. ஸோ பசர் அழுத்தினது வந்து பார்த்தோன்னா இவங்க டீம் தான். ஸோ மொத்தம் ராமர் தப்பா போகணும். ராமர் குழந்தைகளாக எத்தனை தடவை அதில் இருந்தார்? 6 குழந்தைகள். 6, ராமருக்கு 6 குழந்தைகள் என்று அவர்கள் சொல்கிறார்கள். சின்ன திரையில் நீங்கள் வரும்பொழுது உங்களுக்கு 2 குழந்தை என்று தான் சொல்லியிருந்தீங்க. இப்போ ராமருக்கு 6 குழந்தைகள் என்று சொல்றாங்க. 6 என்பதே தவறான விடையா? எனக்கு தெரிந்து 8. ஊருக்கு தெரியாம 10. என்னைய வந்து உண்மையிலே அவருக்கே தெரியாமல் 15. எனக்கே தெரியாம 15 எப்படி இருக்கு? ஏன்னா அவருக்கு தூக்கத்துல நடக்கிற வியாதி இருக்கு. இது ஏதோ திட்டமிட்டு பண்றீங்க, பண்ணுங்க. ஓகே, ராமர் குழந்தைகள் 6 இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மைனா, ஜாக்லின் அண்ட் அசார் சொல்லியிருக்காங்க. ராமர் 6 குழந்தைகள் இருக்கிறதா? 1, 2, 3, 4, 5, 6 என்பது சரியான பதில்.